நம்ம சிங்கார சரக்கு நல்ல சரக்கு கூனு ஏறுதுக்கு எனக்கு நான் விட்டுறங்க சல்லியே ஏ ஊத்திட்டாம இல்லையே குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன் இல்ல நிறுத்துங்கடா எவனும் உள்ள வர கூடாது எவனாவது கால் எடுத்து உள்ள வெச்சிங்க ஷூட் பண்ணிடுவேன் நீ என்னப்பா உன் தாத்தா சுடுறன்னு சொல்றாரு புரட்டகட்டா சுடப்றாரா அவர் நம்மள தான் சுடுறங்கறாரு துப்பாக்கி இருக்கா துப்பாக்கிலாம் இருக்கு தோட்டா தான் இல்ல வெட்டுவேடா இத பாருடா நீ சின்ன வயசா இருக்கும் பொழுதே அப்பா அம்மாவை இழந்துட்டேன்டா உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன் நீ என்னடா தினமும் குடிச்சிட்டு குமரிங்களோட கூத்து அடிச்சிட்டு வர இப்போ நாங்க என்ன பெருசா தப்பு பண்ணன்னு கத்திட்டு இருக்கீங்க நாங்க என்ன நாட்ல ஜாதி கலத்தை தூண்டி விட்டுமா இல்ல பாம் பச்சமா தாத்தா நமக்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு அதை எப்படி அனுபவிக்கணும்னு உங்களுக்கும் தெரியல தெரிஞ்ச என்னையே அனுபவிக்க விட மாட்டேங்கிறீங்க இப்போ நம்ம உலகத்துல ஒரு தடவை தான் பிறக்கிறோம் அது நல்லா ஜாலியா அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே அதை போய் தடுக்கிறீங்க என்ன தத்துவம் என்ன தத்துவம் நீ பெரிய ஞானிப்பா ஆமா அவர் பெரிய ஞானி நீங்க சின்ன ஞானிங்க இருங்கடா உங்க பெண்ட நிமித்தி கொட்டத்தை அடக்கி உங்களை திருத்துறதுக்கு ஊர்ல இருக்கிற என் மாப்பிள தான் சரி அவனை நாளைக்கே வர வைக்கிறேன் எங்களுக்கு மேல ஒருத்தனா வரட்டும் பாத்துக்கிறேன் இருந்தது ஆனா உட்கார இடத்துல தான் கொஞ்சம் வலி கொஞ்சம் தள்ளி உட்கார வேண்டியதானே எப்படி குதிரையை தள்ளி விட்டுட்டு சைடுலயா தாத்தா இன்னைக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன் என்னாச்சு என்னப்பா நீ எப்ப பாரு 3 லட்சம் 5 லட்சம்னா என் நிலைமை என்ன ஆகுது அப்புறம் என்ன மாமா நிலைமை கோமாதான் ஆமா யார் இந்த குதிரைக்காரரு குதிரைக்காரன்லாம் சொல்லாத மதுரைக்காரன்னு சொல்ல சொல்லுங்க என் சொந்தக்கார மாப்பிள உங்களை எல்லாம் அடக்கியால ஒரு வீரம் வருவான்னு சொன்னனே அந்த மதுரை வீர இவன் ஆயம் என்ன குதிரையிலே வந்த மாதிரி இருக்கு எஸ் உங்க வீட்டுக்கு வரதுனா ஆட்டோவுக்கு 100 ரூபாய் கேக்குறான் டாக்ஸிக்கு 200 ரூபாய் கேக்குறான் பீச்சில் ஒரு ரவுண்ட் அடிச்சா குதிரைக்கு 10 ரூபாய் தான் 10 ரூபாயை கொடுத்துட்டு குதிரையை தள்ளிட்டு வந்தேன் எப்படி நம்ம டேலண்ட் அடடா என்ன டேலண்ட் என்ன டேலண்ட் இந்த டேலண்டையும் சிக்கனத்தையும் உங்க மாப்பிள்ளை கத்து கொடுங்க யா நான் கத்து கொடுக்குறேன் அதெல்லாம் கத்து கொடுக்க எங்க எம்பி மாமா இருக்காரு வாட் டு எம்பி அது மாப்பிள்ள உங்களுக்கு வேண்டியவங்கன்னு யாரோ 2 பேர் வந்திருக்காங்க அவங்க ஏதோ எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா நோ 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 இந்த எம்பி எம்எல்ஏ கிட்ட எல்லாம் நான் டச் வச்சிருக்கிறதே கிடையாது அப்ப மினிஸ்டர்ஸ் நோ ஐ பிரைம் ஜனா ஓ அந்த லெவல்லையா அப்புறம் அந்த எம்பியை நான் பாத்தாகணும் வாங்க பாக்கலாம் இவனுங்க தான் மாப்பிள்ள அட இந்த நான்சென்ஸ்களா மாமா இந்த ராஸ்கல்களையா எம்பின்னு சொன்னீங்க இதுக்கெல்லாம் கோயில் வாசல்ல பிபி ஊதுறதுங்களாச்சு ஏண்டா என்ன விட்டே போயிட்டீங்கன்னு நினைச்சேன் என்ன ஏமாத்தினதும் இல்லாம எங்க மாமனை ஏமாத்தி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா மாப்பிள்ள என்ன ஏமாத்தினது மட்டும் இல்ல என் பேரையும் என் பேரனுடைய பேரையும் கெடுத்து வச்சிருக்காங்க உங்க பேரனை மட்டும் இல்ல எத்தனை பேரனை வேணாலும் இவங்க கெடுப்பாருங்க டோன்ட் வரி மாமா நான் வந்துட்டேன்ல அவங்க தாத்திருக்கான செம்பரி அடுத்தலைய அவன் சுத்த பேட்ஃபாலாவா இருப்பான் போல் இருக்க நம்ம போட்ட திட்டப்படி அவன் என்னைக்கு அசந்து தூங்குறானோ அன்னைக்கு அவனை தாளிச்ச தக்காளி பழமாக்கி கையில வச்சு கசக்கோ கசக்குன்னு கசக்கிட்டு ஒரு லம்ப் அமௌண்டா செட் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் என்ன அருண் தீவிரமா சிந்திக்கிற ஒண்ணு இல்ல நம்மள திருத்துறதுக்கு ஒரு மகான் வந்திருக்காரு அதனால சரியான லொல்லு பாட்டியா இருப்பாரு போல் இருக்கு உங்க வீட்டு லொல்லு எங்க வீட்டு லொல்ல உடம்புலாம் லொல்லுப்பா மாப்பிள இது எல்லாம் நம்பாத மாப்பிள இவனுக்கு முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணிட்டு என் மேல பழிய போடுறானுங்க இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படி நம்பாம இருக்க முடியும் என்ன நம்பலையே இல்ல எனக்கு எவ்வளவு வெயிட் இருக்குங்கிறத உனக்கு காட்டுறேன்
கொஞ்சம் வெயிட்டியா. ஹலோ, யாரு? சதாவா? சதாவா, சதா முசேனத்தோட சாட்டா கூப்பிடுறேன். ஹலோ சதா, என்னது சோல்ஜர் எல்லாம் பின் வாங்கிட்டாங்களா? நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணலையா? அதை ஃபாலோ பண்ணி என்ன ஜெயிச்சிருப்பீங்களே. ஆ, அப்படியே பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க, மாப்பிள்ள உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. மாப்பிள்ள சதா முசேன் உங்ககிட்ட பேசணுங்கிறேன். பேசுங்க பேசுங்க. இந்தாங்க இந்தாங்க. அடா டா 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 டா, கட்டாயி போச்சு. ஓ, வெயிட்டியா? ஹாய் ஜாக்கி. ஜாக்கியா? ஜாக்கி சாண்ட்ரா. அவர் பெரிய ஆர்டிஸ்டா ஜப்பான் நாட்டுல. மாப்பிளைக்கு தெரியும், உனக்கு தெரியாதரா? ஜாக்கி, என்ன உங்க படம் சரியா போகலையாமே? நான் சொன்ன மாதிரி பைத்த ஃபாலோ பண்ணலையா? ஆட போப்பா, ஆகாயத்திலே பறந்து பறந்து அடிக்க சொன்னேன். எங்க ஊர் டிவி சீரியல் அதான் பண்ணி ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இனிமே நான் சொன்னதே பிக்கப் பண்ணிக்க. மாப்பிள்ளை கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஜாக்கி சொல்றானா கேட்டுக்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கட்டா இருக்குமே. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு நேரம் நீங்க எதுல பேசிட்டு இருந்தாங்க? செல்லுல தான். செல்லு? பின்ன உங்க தாத்தம் பல்லா? அடாது, டிவி ரிமோட்டுங்க. டிவி ரிமோட்டா? அட, தெரியுமாப்பா, இதெல்லாம் நமக்குள்ள சகஜமாப்பா. உனக்கு தெரியுமாப்ள, இவர்களை ஏமாத்துறதுக்காக சும்மா ஒரு உத்தார கடி பண்றேன். ஏமா, நீங்க டுபாக்கர் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. மாப்ள, உண்மையை சொன்ன நீ வருத்தப்பட மாட்டியே. லைஃப்ல எனக்கு சில்லற கொஞ்சம் தட்டுப்பாடு, அத உங்க தாத்தன் கிட்ட இருந்து சுருட்டிட்டு போலான்னு வந்தேன். செம்பரியாடு தலைய பெரிய உசார் பாத்தி என்ன சுருட்டி உருட்டி விட்டுருவோம் போல இருக்கு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல. இனி ஓம் ப்ராப்பர்ட்டி ஏன் ப்ராப்பர்ட்டி, ஓம் பணம் ஏன் பணம். ஏய் மாப்பிளை. ஆ மாமா, வாங்க வாங்க, உட்காருங்க, வந்து டிவி பாருங்க. அட போப்பா, எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. அவங்க எதையாவது காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் டைத்தை வேஸ்ட் பண்ற? ஏன் கூட வா, பாருக்கு போவோம். ஆளுக்கு ரெண்டு பெக்கு சாத்திட்டு மூக்க பிடிக்க பிரியாணிய வெட்டிட்டு ரூமுக்கு வந்து இழுத்து போத்தி படுப்போம். இதை விட ஜாலி என்ன வேண்டி இருக்கு? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல மாம். வேற எதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட்? அட, இந்த பொண்ணா? இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இப்ப எங்க ஊர் பண்றா? பாட்டெல்லாம் நல்லா பாடுவாடா? அப்படியா மாம்? இந்த பொண்ணு எப்படியாவது நான் பாக்கணும். ஓ, டிவியில பார்த்தோன்னு அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சியா? இதுதான்டா உங்ககிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸ். ஒரு பொண்ணை எங்க பாக்குறீங்களோ அங்கேயே லவ் பண்ண வேண்டியது, அப்புறம் அவ பின்னாலேயே சுத்த வேண்டியது. மாப்பிள, இந்த பொண்ணை நீ பாக்கணும்னா எங்க ஊருக்கு வரணும். உன்னால முடியும். ஐயா, நம்ம தாத்தா அலோவ் பண்ண மாட்டாரே. உங்க தாத்தா எதுக்கு தான் உன்னை அலோவ் பண்ணிருக்கான்? இங்க பார், உங்க தாத்தனுக்கு எங்க வீக் பாயிண்ட் எனக்கு தெரியும். அந்த ஸ்பாட்டை பார்த்து டக்குன்னு சுண்டிடுறேன். அவன் ஓகே சொல்லிடுவான். ஓகே டன் டன். என்ன ஏறி போற படிக்கட்டு? தாத்தாவ காட்டுறா? ஓம் புத்தரே நம. சட்ட கீழவை என்ன, எது ஒரு கெட்டப் கம்மியா இருக்க? துண்டாடுறா கூட அவனு கேட்ட வாங்கிக்கடா. தாத்தா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருப்பா, நல்லா இருக்கா. எப்படி அடடா மாப்ள, நீங்க வந்த கொஞ்ச நாள் என் பேர்ல இந்த அளவுக்கு மாத்திட்டீங்க. இது என்ன கண்டீங்க? இன்னும் போக போக பாருங்க, உங்க பேர்ல எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு. நடு தெருவுல நிப்பாட்டிடுவாரு. அது நடு தெருவுல மேடை போட்டு அது மேல உங்க பேரனை நிப்பாட்டி ஊர் ஜனங்க எல்லாம் பாராட்டுறாவு கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னு சொல்றான். என்ன ரசிச்ச தாத்தா? யாரு பேச்சும் கேட்காதனா, மாமா பேச்ச மட்டும் கேக்குறனா? மாமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவன் சக்தி தெரிஞ்சுதான் அவனை வர வச்சேன். மாமா, நம்ம ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஓவர் தான். இப்ப ஏன் ஆக்டிங் கவனி லைட்டா குடுக்கற பாரு. உன்னை வெட்டாம விட மாட்டேன். என்ன பார்த்து பயப்படுற? இல்ல, நீ அருவாக்குறதெல்லாம் வச்சிட்டு இருக்க, ஏதாவது வெட்டி தொலைச்சிட போறேன்னு. நான் சாதாரண மனசுனா இல்ல. இப்ப என் மேல பிளாக் கார்டு வந்துருக்கு. என்ன சாமி வேணும்?
இன்னைக்கு நீ கசங்கன கத்திரிக்காதாண்டி சொல்லுங்க சாமி. வறுத்த வாழைப்பழம் தாண்டி ஆசைப்பட்டது கேளுங்க சாமி. இன்னைக்கு நீ பிஞ்சு போற பீக்கங்க சரி சாமி. என்ன வேணும் கேளுங்க சாமி. என்ன தாத்தா இது கூடவா தெரியாது? கருப்பண்ண சாமிக்கு உழந்தது பட்டசாலாமே சுருட்டுந்தான். ஏய் அது ஓல்டு கருப்பண்ண சாமி, இது லேட்டஸ்ட் கருப்பண்ண சாமி. ஃபாரின் ட்ரிங்க்ஸ் ஃபாரின் சிகரெட் ஏற்பாடு பண்ணு சரி சாமி. பரம பக்தா, உன் பேர்ன திருத்துறதுக்காக ஏற்கனவே கிளண்டன் உன் வீட்டுக்கு வந்திருக்கான். அதே கிளண்டன் கிட்ட உன் பேர்ன ஒப்பட அவன் திருத்தி அனுப்புவான். சரி சாமி. வழி செலவுக்கு ஏதாவது வேணுமா சாமி? அதோ அந்த பசங்க கிட்ட ஆளுக்கு பத்து கொடுத்து அனுப்பு. பத்துனா ஆயிரமா இல்ல லட்சமா? பத்து லட்சம் தான். சரி சாமி. Yeah.